வணக்கம். சற்றுமுன்னு இன்றைய காலை முக்கிய எச்சரிக்கைகள். 11/1/2022 இன்றைய செவ்வாய்க்கிழமை காலை முக்கிய எச்சரிக்கைகள். ஹாப்பி நியூஸ் மக்களே, பொங்கலுக்கு அனைத்து ஊர்களுக்கும் செல்ல சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு நீடிப்பு. வரும் ஜனவரி 31 வரை தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா அதிகரிப்பு காரணமாக ஜனவரி 31 வரை ஊரடங்கு நீடிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி ஜனவரி 16 ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என கூறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படும் என பேருந்து போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து வெளியாகும் அறிவிப்பு. அதிர்ச்சியில் திமுக வட்டாரம். என்னப்பா இது சோதனை? அண்மையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டது திமுக. ஒமிக்ரான் உருமாற்றம் அடையுமா? யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க? விஞ்ஞானிகள் சொன்ன முக்கிய தகவல். அதிக சிகிச்சை முறைகளுடன் முதலமைச்சர் MK Stalin விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கியுள்ளது. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தற்போது புதிய அறிவிப்பு. தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் 82% பேருக்கு அமெரிக்கா விஞ்ஞானி சொன்ன ஷாக் நியூஸ், மக்கள் அதிர்ச்சி. மேலும் டெல்டாவை ஒப்பிடுகையில் ஒமிக்ரான் குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அதேபோல் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவர்கள் 82% பேருக்கு அறிகுறிகளே இல்லை என்று தற்போது விஞ்ஞானிகள் கூறப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம். ஆனால் ஒமிக்ரான் ஏற்படும் உயிரிழப்பு எது குறைவு என கூறப்பட்டு வருகின்றனர். எம்எல்ஏ ரோஜாவின் கோரிக்கையை ஏற்று சாலை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இனி ஞாயிற்றுக்கிழமையில் ஊரடங்கு கிடையாது. ஆளுநர் அதிரடி அறிவிப்பு. நன்றி, வணக்கம்.